Hi friends, welcome to Idiyan Ulagam. இன்னைக்கு இந்த வீடியோல ஹோம்மேட் ஃபுட் கலர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். யூசுவலா நம்ம ஸ்வீட்ஸ்க்கு ஏதாவது மேரினேட் பண்ணனும் ஃப்ரை பண்றதுக்கு அப்படினா கண்டிப்பா அதுல ஃபுட் கலர் ஆட் பண்ணுவோம் கலர் வர்றதுக்காக. பட் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணும்போது அதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்கு. இனி அந்த பயம் தேவையில்லைங்க. வீட்ல இருக்கிற காய்கறிகளை வச்சே நம்மளால நேச்சுரலா ஃபுட் கலர் செய்ய முடியும். இந்த மாதிரி செய்யற ஃபுட் கலர்ஸ்னால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இன்னைக்கு பீட்ரூட்டும் கேரட்டும் வச்சு எப்படி ஃபுட் கலர் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மீடியம் சைஸ்ல ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. அந்த கேரட்டை தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பொடி பொடியா துருவிக்கலாம். கேரட் ஃபுல்லாகவே துருவியாச்சு. இப்போ இந்த துருவின கேரட்டை ஒரு பிளேட்ல வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அந்த பீட்ரூட்டையும் கேரட் மாதிரியே தோல் சீவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியாக துருவிக்கலாம். பீட்ரூட் ஃபுல்லாக துருவியாச்சு. இப்போ பிளேட்டில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த துருவன கேரட் பீட்ரூட் ரெண்டையுமே 4-5 நாள் வரைக்கும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல வெயில் படுற இடத்துல வைங்க இந்த பிளேட்ஸை. வெயிலோட சூடு படப்பட இந்த கேரட் பீட்ரூட் ரெண்டுமே சுருண்டு நல்லா சருகு மாதிரி ஆகிடும். நான் வந்து 5 டேஸ் நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட் ரெண்டுமே வந்து குவான்டிட்டி கம்மியாகிருச்சு. எடுத்ததை விட பாதி அளவு கம்மியாகிருக்கு. தொட்டு பார்த்தாலும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கோங்க. வந்து நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்தால் அந்த கேரட்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கேரட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இது இப்போவே நல்லா பவுடர் மாதிரி வந்திருக்கு. ஆனாலும் இன்னும் நைஸாக பவுடர் மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு சல்லடையை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை சளிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹோம்மேட் ஆரஞ்சு ஃபுட் கலர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சேம் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பீட்ரூட்டையும் அரைச்சி எடுத்து சளிச்சு பவுடர் பண்ணிக்கலாம். பீட்ரூட்லேருந்து பவுடர் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான பீட்ரூட்லேருந்து எடுத்த டார்க் பிங்க் ஃபுட் கலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 ஃபுட் கலர்ஸையுமே நம்ம ஒரு பாக்ஸில் மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் கலர்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6-8 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த வெஜிடபிள்ஸோட எந்த ஒரு ஃப்ளேவரும் வராது, ஜஸ்ட் கலர் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். பீட்ரூட்டோட ஸ்மெல் வந்துருமோ கேரட்டோட ஸ்மெல் வந்துருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லைங்க. காரம் இனிப்பு மேரினேட் பண்ணுறது அப்படின்னு என்ன விதமான டிஷ்ஷஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர்ஸ்லேருந்து எப்படி கலர் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். 2 கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1 கிளாஸில் கேரட்லேருந்து செஞ்ச அந்த ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். நீங்கள் இந்த ஃபுட் கலர் லைட்டாக சேர்த்துனீங்க அப்படின்னா எல்லோ கலர் கிடைக்கும். அதிகமாக சேர்த்துனீங்கன்னா ஆரஞ்சு கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸில் பீட்ரூட்லேருந்து செஞ்ச ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். பீட்ரூட்லேருந்து சேர்த்துன ஃபுட் கலர் வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துனீங்கன்னா லைட் பிங்க் கலர் கிடைக்கும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா டார்க் பிங்க் கலர் கிடைக்கும். நான் எடுத்த பீட்ரூட் வந்து பர்பிள் கலர் பீட்ரூட். இதே வந்து ரெட் கலர் பீட்ரூட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் ரெட் கலர் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாத ஹோம்மேட் ஃபுட் கலர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.